சென்னை ராயப்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை காணலாம். நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய இந்த அறிவுரைக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் புதுப்பித்தல் இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஜரூரா வேகமாக எந்த ஒரு இயக்கத்தை காட்டிலும் ஒரு ஆர்வமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அந்த பணியினை மேற்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைய நேற்றைய அளவில் நம்முடைய அண்ணன் கழக பொதுச்சார் சொன்னது போல 1,73,00,000 பேர் கழகத்திலே உறுப்பினர்களாக சேர்த்து ஒரு வரலாறு படைத்திருக்கின்றார்கள். 1,75,00,000. இப்போ இன்று வந்து கடைசி நாள் என்றதுனால இன்றைக்கு கிட்டத்தட்ட தலைமை கழகத்தில் வந்து உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் புதுப்பித்தல் அதற்குரிய பணியை மேற்கொண்டு பணத்தையும் வந்து ஒரு கார்டுக்கு 10 ரூபான்ற விதத்தில் இன்றைக்கு தலைமை கழக இதே எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு செலுத்திருக்க நிலையில் வடசினை தெற்கு கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை 1,75,000 மேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இன்றைக்கு தம்மை பதிவு செய்து கொண்டு ஒரு வரலாறு படைத்திருக்கின்றார்கள். இதை 1,75,000 மேலே உறுப்பினர்கள் சேர்த்ததற்காக நம்முடைய வட்டச் செயலாளர்கள், வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், பகுதிகளத்து நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்டத்துடைய அணிச் செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு பொறுப்புகள் எல்லாம் வந்து இருக்கின்ற நிலையில் பிரணி பொறுப்பாளர்கள் அனைவருமே வந்து ஆர்வத்தோடு எனக்கு கூட ஃபார்ம் உனக்கு கூட எவ்வளோனாலும் நாங்கள் சேர்க்குறோம் சொல்லி வீடு வீடாக போய் அவர்கள் வந்து உறுப்பினராக சேர்த்து இன்றைக்கி திருவிக்கா நகர் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் மட்டும் 1,75,000 பேர் இன்றைக்கு உறுப்பினர்களாக சேர்த்திருக்கலாம் என்பதை மிகவும் வந்து மகிழ்ச்சியோடு இத்தருணத்தில் தெரிவித்து அதற்காக கடந்த பல நாட்களாக களப்பணியில் ஈடுபட்டு முகாம்கள்லாம் அமைத்து இல்லந்தோறும் ஏறி இறங்கி உறுப்பினர்களாக சேர்த்த கழகத்தினுடைய அனைத்து நெஞ்சங்களுக்கும் அக்கழகத்தின் சார்பில் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மகளிர் அணி சார்ந்தவர்கள் கூட எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு கடைசி நாள்ன்றதுனால இன்னைக்கு வந்து 1,75,000 மேலே சேர்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் ஒரு பக்கம் ரிவ்யூ பண்ணுற ஒரு கூட்டம், ஆய்வு செய்கிற கூட்டம், அதே போல் நம்முடைய ஆர்ப்பாட்டம் அதாவது விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி மக்கள் பாதிக்கின்ற வகையில் எதை பற்றியும் வந்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இன்றைக்கு ஒரே நிலைமை ஊழல் அதுதான் முக்கிய குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விடியாத அரசை கண்டிக்கின்றவர்களை நாளைக்கு காலை 9:30 அளவில் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்றது. அனைவரும் நம்முடைய அன்பு சகோதரர்கள், சென்னை மாவட்டத்தை சார்ந்த கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அனைவரும் தவறாமல் பொதுமக்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கின்ற வகையிலே ஒரு பிறந்தர்களாக கூட வேண்டும் என்று அந்த கூட்டத்திற்கு எல்லோரும் திரண்டு வர வேண்டும் என்று அந்த ஆலோசனை கூட்டம். அது மட்டுமில்லாமல் மதுரையில் வந்து ஒரு வீர வரலாற்றினுடைய பொன்விழா எழுச்சி மாநாடு, அந்த மாநாடு வந்து இதுவரை இந்திய துணைக்கண்டமே சந்தித்திராத வகையில் ஒரு வரலாற்றை பதிக்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாகவும் நடத்துவதற்கு இன்றைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒரு கலந்துரையாடல் கூட்டம், யார் யாரெல்லாம் எவ்வளோ பேர் வரீங்க, எவ்வளோ வண்டி எடுத்துகிட்டு வரீங்க, எல்லாமே ஆர்வமாக வராங்க. நாங்கள் வண்டி எடுத்துக்கிறோம், எங்கள் குடும்பத்தோடு வரோம், இன்றைக்கி ஒரு வீர வரலாறு மாநாடு நடக்குது, கண்டிப்பாக வரோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லோருமே இன்றைக்கி வந்து அவர்களாக ஆர்வத்தோடு இன்றைக்கு வந்து வாகனம் எடுத்துக்கொண்டு வருகிறாங்க. ஆனால் யாரெல்லாம் வரீங்க, அவர்களுக்குண்டான ஏற்பாடுலாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கலந்துரையாடல் கூட்டமும் இன்றைக்கி நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லைங்க, இப்போ ஒரு வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தல், அதே போன்று பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல், அதே போன்று தொழில் நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல், இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத ஆட்சியில் நடைபெற்று வருது. இதை வந்து ஒரு உறுதியான ஒரு நடவடிக்கை இந்த விடியாத அரசை பொறுத்தவரை தவறு செய்தவங்க யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்.
இப்போ அம்மாவை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சட்டமன்றத்தில் அம்மாவே வந்து அது உரையில் என்ன சொல்லுவாங்கன்னா, தவறு செய்தவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டு சட்டத்தின் நிறுத்தப்பட்டு அவருடைய கட்சி பதவியே பறிக்கப்படுகிற நிலை வரும். ஆனால் இந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ பேர் உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கவங்க அதிகார துஷ்பிரயோகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகார துஷ்பிரயோகம், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகார துஷ்பிரயோகம், இப்படி வரிசையாக எல்லாமே ஆளுங்கட்சியை வைத்துக்கொண்டு ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து காவல்துறையை வந்து இன்றைக்கு வந்து அடி வாங்குவதும், காவல்துறையை ஏளனப்படுத்துவதும், பொதுமக்களை அடி வாங்குவதும், பொதுமக்களை வந்து அசிங்கப்படுத்துவதும், வியாபாரிகளை வந்து ஏளனப்படுத்துவதும், வியாபாரிகள் வசூல் வேட்டை பண்ணுறதும், வியாபாரிகள் பணம் கொடுக்கலாம் அவங்கள மிரட்டது உருட்டுவதும், இப்படி சர்வசாதாரணமாக இந்த ரெண்டு வருஷம் அடையுது. எத்தனை வழக்குகள் வந்து அவங்க போட்டு அவரை சிறையில் வந்து தள்ளியிருக்காங்க. ஒரு 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 சம்பவம் நடந்தால் உடனடியாக வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு விருப்பு விருப்பின்றி ஒரு பொதுமக்கள் நலன் என்ற அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா, அந்த நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தலாம், அடுத்தது பயப்படுவாங்க. இப்போ இதே அவர் நிருபர் கேட்குற அந்த ஜெகதீஷன் பேர், ஜெகதீஷன் வந்து ஒரு 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 கவுன்சில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், 51வது வட்டம் இந்த வட்டத்தினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினருடைய கணவர், ஏற்கனவே வந்து அவர் மீது வந்து காவல்துறை மிரட்டினது, அதே போல் மாமூல் கேட்டது, மாமூல் கேட்டு வந்து அவங்க இது வியாபாரிகள்லாம் போய் உண்ணாவிரதம் இருந்தது, இதை மாதிரி வந்து பல்வேறு தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி இருக்க நிலையில் அவர்கள் மீது என்ன கடுமையாக நடவடிக்கை எடுத்தது, அதாவது எஃப்ஐஆர் போடுறது அவ்வளோதான். ரொம்ப அதுவும் எப்போ போடுவாங்கன்னா எஃப்ஐஆர் ப்ரெஷரைஸ், ஒரு இப்போ வியாபாரிகள் முற்றுகை விட்டால் என்ன பண்ணுவாங்க, உடனே போலீஸ் வரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டிங்களா நீங்கள் வந்து உள்ளே தள்ளிங்களா, எஃப்ஐஆர் போட்டால் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அப்போ ஆளுங்கட்சிக்கு எஃப்ஐஆர் அதோடு முடிஞ்சுது, எதிர்கட்சிக்கு எஃப்ஐஆர் போடுவோம் உள்ளே தள்ளுவோம், இதுதான் இந்த அளவுகள். அந்த மாதிரி வந்து இருந்தால் எப்படி தவறு மாதிரி தவறு செஞ்சுருப்பாங்க. அதுதான் இதனுடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி சென்னையில் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த உள்ளாட்சி பொறுப்புகள் இருக்கின்ற, அதேபோல் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள், அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டிஸ் அலங்குளத்துக்கு ஒரு அளவே இல்லைன்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து மக்கள்லாம் வெதும்பி இருக்காங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்களுடைய ஒரு மிக கடுமையான கோபத்துக்கு இந்த ஆளும் விடியாத அரசு இன்றைக்கி ஆளாகியிருக்கு. இன்றைக்கி அதனால் கண்டிப்பாக வந்து இதற்கெல்லாம் வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து இந்த பெஸ்ட்டு ஜட்ஜின்னு பார்த்தா நம்முடைய வாக்காளர் தான், அவங்க தான் முடிவு செய்கிற விஷயம். இன்னும் பார்த்துட்ருக்காங்க, இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து பேலட் இஸ் பவர்ஃபுல் தேன் புல்லட்டுன்ற மாதிரி எதுவுமே வந்து பார்த்தினா அந்த வாக்குச்சீட்டு தான் வந்து பெரிய அளவுக்கு சக்தி படைத்தது. ஏன்னா இந்த அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு வந்து நிச்சயமாக வரும். யாராவது ஒருத்தர் அதாவதுங்க, இப்போ ஒரு நேற்று தினம் வந்து ஒரு அனைத்துக்கு அதாவது வந்து ஒரு என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம், கழக பொதுச்சாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு தெரியும். சார், நிச்சயமாக வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தின்றத இன்றைக்கு இந்தியாவும் உணர்ந்துருக்கு. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தின்றது இன்றைக்கி இந்தியாவும் உணர்ந்துருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம அதை தான் பார்க்கணும் மொழிய. இன்றைக்கி பொறுத்தவரையில் இன்றைக்கி கோர்ட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் செஞ்சுருக்க நிலைமையில், ஸோ அந்த வகையில் வந்து அவர் எம்பிஆர் கார்டு ஏற்கனவே கடிதம் கொடுத்துட்டோம். நாங்கள் ஏற்கனவே வந்து கடிதத்தை நாங்கள் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிச்சிட்டோம். அவர் கட்சியே இல்லைன்ற அடிப்படையில், எனவே அந்த அடிப்படையில் வந்து அவர் கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. எனவே என்டிஏ மீட்டிங்கில் எங்களுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தெல்லாம் கருதி பார்க்கும்போது அதை கூப்பிட்றதுனால ஒரு தாக்கமும் வந்து ஏற்பட போகிறது கிடையாது. ஒரு சுயேட்சை ஒரு எம்பின்ற அடிப்படையில் தான் கூட்டிருப்பாங்க. பெங்களூர்ல 2 நாட்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணி கட்சிகள் அதற்கு இந்தியான பேர் வச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆலோசனைகள் 2வது கட்டமாக அவங்க நடத்திட்டாங்க. இந்த கூட்டணிகள் கட்சி, அதாவது முதல் கூட்டணி ஆலோசனையில 16 கட்சி தான் இருந்தது, நேத்து 26 கட்சி வந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறோம், 26 பெருசா 38 பெருசா? இந்த 26 பெருசா 38 பெருசா? அவங்க 26, நாங்க 38.
38 தான் பெருசு. அதனால் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி கண்டிப்பாக இந்தியா முழுமைக்கு வந்து ஒரு தேசத்து நலன் கருதி கண்டிப்பாக வந்து பாராளுமன்ற தேர்தலில் நேற்று கழக பூச்சா விரிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு மகத்தான வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டில் பெறும். அமைச்சர் பொன்முடியினுடைய இல்லங்களில் சோதனை நடந்தது, நேற்றும் ஆஜராகியிருந்தாரு. நேற்று இரவு முதலமைச்சர் பேசும்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது, இன்னும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளையும் ஈடுபடுவாங்க, அதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோன்றதையும் சொல்றாரு. இது எப்படி பாக்குறோம்? அவர் உள்ளத்திலிருந்து வருது, அது தப்பு செஞ்சதும் அந்த பயம் இருக்கும். அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி இப்போ பாக்குறதெல்லாம் முதலமைச்சரும் அமைச்சரும் பார்க்கறதெல்லாம் ஈடி வந்துருச்சா, வெளியில இருக்காங்களா, இன்கம் டேக்ஸ் வந்துருச்சா, யார் வந்திருக்கா, இந்த மாதிரி தான் இப்போ அவங்க நிர்வாகத்தில் இப்போ கவனம் செலுத்தலை. நாடு எக்கேடு கெட்டு போனாங்க. இப்போ தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போது ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வழிமுறை தான் தேடுறாங்க. அதாவது கொள்ளையடித்த பணங்கள், குவித்த தங்கங்கள், குவித்த வைடூரியங்கள், குவித்த கோமேதங்கள், இதெல்லாம் வந்து அங்கங்கே போய் பதுக்கி விற்கிற வேலை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதனால் சி எவ்வளோ கிட்டத்தட்ட பொன்முடி மேலே உள்ள குற்றச்சாட்டு 2.5 லட்சம் யூனிட்ன்றது ஒரு செம்மன் வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஒரு இயற்கை வளத்தையே சுரண்டிய ஒரு கொள்ளைக்கார கும்பல். அந்த இயற்கை வளத்தை சுரண்டிய 28 கோடி ரூபா மதிப்பது, 28 கோடி ரூபா மதிப்புன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவருடைய மகன் வந்து கௌத சிகாமணி அவர் மேலே ரிசர்வ் பேங்க்கு அந்த ரூலை வயலேட் பண்ணி பல வெளிநாடுகளை இன்வெஸ்ட் பண்ணால் சொல்லி அது ஒரு இது இருக்குது, எங்கள் இடியில் ஒரு கேஸ் இருக்குது. அப்படி இருக்க நிலையில் சர்ச் போனால் என்ன, இப்போ பத்திரிக்கை வந்து தகவல் நடிப்பில் பார்த்தா 100 கோடி ரூபாய்க்கு கோல், அதாவது இந்தோனேஷியாவில் கோல் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 48 கோடி ரூபாய்க்கு டெபாசிட் ஆகிருக்குது. இன்னும் அதே போல் வந்து இன்னும் 76 லட்சம் ரூபா வந்து கேஷாக எடுத்திருக்காங்க, பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா, அதாவது ஜுஜிபின்னுவாங்க இல்லையா, அதுமாரி உனக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி 2000 கோடிலாம் எங்கே இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இப்போ வந்து இந்த அதை நார்கோ அனாலிஸ் பண்ணுவாங்க, பண்ணால் யார் யார்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே பணம் பதுக்கப்பட்டிருக்கு, யார் யார்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வெளியில் வரும். அதனால் இப்போது 1x1 இப்போ நெஞ்சு வலி ஆரம்பிச்சிச்சு. முதல்ல செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி ஆரம்பிச்சிச்சு, இப்போ பொன்முடிக்கு நெஞ்சு வலி ஆரம்பிச்சிருக்கு, அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நெஞ்சு வலி ஆரம்பம் போகுது இப்போ. அதனால் இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் கூப்பிட்டு விசாரிச்சு அமிச்சாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு 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 தீர்ப்பை பொறுத்தவரில் ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இன்றைக்கி தூக்கு தண்டனை கொடுத்து நாளைக்கே அவனை நிறைவேற்றிட்டேன் வச்சுக்கேன், அது வந்து சித்திரவதை இல்லை, ஏதோ இன்றைக்கி கொடுத்தாங்க நாளைக்கு போட்டாங்கன்னு. ஆனால் தூக்கு தண்டனை கொடுத்துட்டு 1 வருஷம் கழித்து தூக்கு தண்டனை தூக்கு போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு 1 வருஷம் தூக்கம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சாவோம் அந்த நம்பிக்கை தான் இருக்குது. இப்போ பொன்முடிக்குன்னா தெரியுமா, இப்போ இரவெல்லாம் தூக்கம் இருக்காது அவரை பொறுத்தவரை, எப்போ கைதாகும். இதுதான் வந்து பெரிய வந்து ஒரு மரண, இதுதான் வந்து பெரிய பயத்தை இன்றைக்கி வந்து பொன்முடிக்கு ஏற்படுத்தி. அதில் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி, ஸ்டாலின் சொன்ன மாதிரி தூக்கத்தை எல்லா அமைச்சருக்கு எடுத்த மாதிரி இன்றைக்கி எல்லாருமே தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி தூக்கத்தை கெடுத்து தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு கேபினெட் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆண்டுட்டுருக்கு. இதுதான் உண்மை. நிலைப்பாடு பொறுத்தவரையில் ஒரு ஒரு சிறை கைதி, அது சிறைவாசம் சிறை கைதி ஆன பின்பு நீக்கிறது தான் வந்து ஒரு முறை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம் நீக்கணும்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து ஜெயவர்தன் வந்து எக்ஸ் எம்பி, அவர் வந்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு. அதே போல் சில அமைப்புகளும் போட்டிருக்குது. நீக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அந்த அமைச்சர் என்ற அந்த ஷீல்டை வந்து அவருக்கு இன்னும் வச்சுருக்கீங்க? இன்றைக்கி ஒரு தண்ட செலவு எதுக்கு? இன்றைக்கி வந்து அரசாங்கத்துடைய காரு, அரசாங்கத்துடைய பங்களா, அவருக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, அவருக்கு உண்டான ஓஏ, அமைச்சருக்கு உண்டான ஓஏ, அவருக்கு உண்டான பிஏ, அவருக்கு உண்டான பிஎஸ்ஓ, அவருக்கு உண்டான வந்து சம்பளம், இதெல்லாம் தண்ட செலவு தானே இது. அந்த தண்ட செலவு வந்து எதுக்கு பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறோம். இலாக்கா இல்லாத ஒரு இப்போ நான் கூட ஒரு அமைச்சர் தான் இருந்தேன், 91லேருந்து கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகள் பார்த்துருக்கேன். எனக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க? எனக்கு அந்த துறைகளை பார்க்குறதானே சம்பளம் கொடுத்தாங்க. மக்கள் பிரச்சனை, மக்களையும் பிரச்சனையை சந்திக்காமல்
துறையும் பார்க்காம ஜெயிலில் போய் சிறைவாசியாக இருக்கிற ஒருத்தருக்கு எதுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்? சரி, அப்படியே இன்றைக்கி வந்து ஜெயிலுக்கு அமிச்சிட்டா கம்பாரிசன் பார்க்கணும். நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து குறிப்பாக நானும் ஜெயிலுக்கு போனேன், ஜெயிலுக்கு போனால் என்னை எங்கே படுக்க வச்சாங்க? இதே டெரரிஸ்ட்டு சிறை, தீவிரவாதிகள் சிறை எங்கே? பூந்தமல்லியில். அந்த பூந்தமல்லியில் அன்றைக்கி விடிய காலம் 2:30 என்னை போய் என்ட்ரி அட்மிஷன் போட்டு உள்ள அனுப்புகிறாங்க. ஒரு பாய் கிடையாது, ஒரு தலைகாணி கிடையாது, தட்டாந்தரையில் நான் படுத்திருந்தேன். நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக தொண்டர்கள் ஒன்று உங்களை மாதிரி ஜமீன்தார் கிடையாது, உங்களை மாதிரி பண்ணையார் கிடையாது, எல்லாம் உழைக்கும் இருக்கோம் நாங்கள், புரியுதுங்களா? அதில் எந்த சூழ்நிலையும் நாங்கள் அடாப்ட் ஆகிடுவோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதே வந்து செந்தில் பாலாஜி குடிக்க தண்ணி கூட கொடுக்கலங்க, குடிக்க தண்ணி கொடுக்கல. வெளியிலேருந்து தண்ணி எடுத்தோன்னா கொடுக்க மாட்டோம், ஜெயில் தண்ணி தான் குடிக்கணும், ஜெயில் தண்ணியை வந்து காய்ச்சாது கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் டேங்கில் வந்து க்ளீன் பண்ணாங்களேன்னு தெரியாது, காய்ச்சாது கொடுப்பான்னு சொல்லிட்டு காய்ச்சி குடிக்க வச்சு அதை ஆற வச்சு குடித்தோம். அதேமாதிரி சென்ட்ரல் ஜெயிலையும் வெளியிலேருந்து சரி சாப்பாடோ, வெளியிலேருந்து குடி தண்ணீரோ, வெளியிலேருந்து ட்ரெஸ்ஸோ எதுவுமே கொடுக்கல. முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சிறையில் என்ன விதி இருக்கோ அதை விட கீழே மோசமான அளவுக்கு தான் நடத்தப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்கும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிலில் நீங்களாம் யாருமே உள்ளே போக முடியாது. இப்போ ஜெயிலில் போய் உன்னா நடந்து பார்க்க முடியுமா? உள்ளே போய் பார்க்க முடியாது. யாராவது போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ அவர் உள்ளே ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன நடக்குன்னா ஜெயிலர் வாசல்லையே காத்துட்டு இருப்பார், அவரும் ஒரு பாய் போட்டு தலைக்காணி போட்டு சூப்பரண்ட் ஜெயிலரும் படுத்துப்பாங்க. அப்போ ஐயா என்ன வேணும்? எனக்கு வந்து இது பிரியாணி வேணும். நான் உடனே அனுப்புகிறேன் சொல்லி பிரியாணி வேணும். அடுத்தது நான் சிக்கன் 65 அதுவும் வரும். அதுக்கு அடுத்ததுனா என்னென்ன தேவையோ, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கறி குழம்பு, சூப்பு, இது எல்லாமே வரும். இந்த மாதிரி வந்து ஜெயில் சிறைவாசிக்கு இப்போ ஆளுங்கட்சின்றதுனால இவ்வளோ வசதி ஏர் கண்டிஷன் கூட போட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், யார் போய் பார்க்குறது இதெல்லாம்? அதனால் இதெல்லாம் வந்து ஈடியை பொறுத்தவரில் இதெல்லாம் ஒரு கண்காணிப்பு வந்து போய் பார்க்கணும். உள்ளே போய் பார்த்து அவருக்கு என்ன ஒரு ஏ கிளாஸுக்கு உண்டான வசதி கொடுக்குறது எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்ல. ஆனால் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக போய் ஒரு வீட்டில் இருக்கா மாதிரி எல்லா வசதியும் போய் கொடுத்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. அது அவருக்கு காவிரி பற்றிய கவலை இருக்கா, இல்லை முல்லை பெரியார் பற்றி கவலை இருக்கா, அதே போல் வந்து மேகதாது பற்றி கவலை இருக்கா? ஒரு கவலையும் கிடையாது அவருக்கு. அவருக்கு கவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈடி எப்போ நம்ம வீட்டுக்கு வரும், இன்கம் டேக்ஸ் எப்போ நம்ம வீட்டுக்கு வரும், ஆட்சி எப்போ கலையும், எப்போ நம்ம வீட்டுக்கு ஆட்சி போகுது, இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குது. விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு இன்றைக்கி. தக்காளி பார்க்க முடியுதா? ஒரு தக்காளி சாதம் கிட்ட சண்டைக்கு வருவான். அப்போ வீட்டில் நான் வந்து தக்காளி சாதம் செய்யணும் கிடையாதுன்ட்டாங்க. சரி, வெங்காயமோ சாதம் பண்ணி போடுனா அதுவும் வெங்காயம் பச்சடி கிடையாது, வெங்காயம் சட்னி கிடையாது, எனக்கே அது மாதிரி கிடையாது. இப்படி இருக்குது. ஆமாம், 220-250 கொடுத்து கிலோ யார் வாங்கி கொடுக்குறது? அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நடுத்தர வர்க்கம், ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுற வகையில் இன்றைக்கி இஞ்சியிலேருந்து எல்லா அத்தியாவசிய பண்டங்களுடைய விலையும் இன்றைக்கி வந்து உயர்ந்து போகின்ற ஒரு நிலைமையில் நாட்டில் அதை பற்றி கவலைப்பட்டாரா? அதான் அதை பற்றி கவலைப்படல. சரி, அவர் சிவகுமார் பொறுத்தவரை சொல்கிறாரு, ஒரு சொட்டு நீர் கூட நான் வந்து கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு. ஏன் அங்கேயே தைரியம் தான் கண்டனம் தெரிவிச்சு கொண்டுதானே? ஒரு காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சிக்கு, கூட்டணி கட்சிக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த நேரத்தில் அந்த கருத்து சொல்ற தப்பு. நாங்கள் பொறுத்தவரில் வந்து எங்களோட உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம், நாங்கள் அதுக்காக போராடுவோம், இல்லைனா வந்து விடமாட்டோம். ஏதாவது வாய் திறந்து ஸ்டாலின் சொன்னாரா? ஒரு வார்த்தை வாய் திறக்க மாட்டாங்க. மத்தியில் கூட்டணி ஆச்சிருக்கும் போது அமைச்சரவையாக சேரணும்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் வாய் இருக்கும். ஆனால் இலங்கையில் வந்து 1.5 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க இல்லையா, அது போகிற நிறுத்தத்திலே இல்லை உனக்கு தர ஆதரவு நான் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வாய் இருக்காது. ஸோ இது வேற வாய், அது வேற வாய். அதனால் எல்லாமே பார்த்தா நாரவாய்ங்க, எல்லாம் நாரவாய் ஆட்சி தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி. அதனால் ஒரு கபினியிலிருந்து அதே போல் வந்து ஏமாவதியிலிருந்து எல்லா அணைகளும் எந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்ன சொல்லுங்கள்? திமுக ஆட்சியில் தான் கட்டப்படுது. திமுக ஆட்சி அவங்க அப்பா கருணாநிதி முதலமைச்சர் வந்தப்போ அன்னைக்கு கட்டப்பட்டது தான் இந்த அணைகள். அப்போது அந்த அணைகள் கட்டப்படலைன்னா இன்றைக்கி இந்நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாடு 255 TMC நமக்கு வந்துனே இருக்கும். ஒவ்வொரு அணையாக கட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷர் கடிக்கிற கதையாக இப்போ மேகதாதுக்கு வந்திருக்காங்க. மேகதாது விஷயத்தில் ஒரு உறுதியான நடவடிக்கை நிச்சயமாக ஸ்டாலினால் எடுக்க முடியாது. அதனால் அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு தைரியசாலி கிடையாது.
அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி கிடையாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கம் கிடையாது. அதெல்லாம் முடியும்னா வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் முடியும். அதாவது எங்கள் ஸ்டாண்டை பொறுத்தவரை சொல்கிறோம், எந்த வகையிலையும் வந்து இது வந்து உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்புக்கு எதிரானது, கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம் சொல்கிறோம். அதுமாதிரி ஒரு சட்ட ரீதியாக வந்து நீங்கள் வந்து போயிருக்கலாமே, ஏன் சட்ட ரீதியாக நீங்கள் வந்து போகல நீங்கள்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கின்ற ஒரு அரசின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இருக்கு. ஏங்க, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 மேற்பட்ட குடியிருப்பு, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல அந்த நிலத்தை வந்து மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த நிலம் மாத்த முடியுமா? அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் இத்தனைக்கு அன்றைக்கி வைகோ கூட அன்றைக்கி அது எதிர்ப்பு தெரிவித்தார். உடனே அவர் வீட்டை முன்னாடியே மறியல் பண்ணோம். ஏன் பண்ணோம்னா இது ஏழை மக்களுக்காக கட்டுறது. இப்போ இன்றைக்கி ஏழை மக்களுக்காக கட்டி கொடுத்து வானளவை உயர்ந்திருக்கு. வானளவை உயர்ந்த கட்டிடத்துக்கு போய் எப்படி போய் வந்து ஒரு ஒரு சிஎம்டி இது இல்லாமல் அதெல்லாம் ஒரு ஒரு சப்சிக்யூண்ட்டாக வருது. அதுக்கு 2 வருஷமா நான் கேட்குறேன், அதுக்கு 2 வருஷமா? இப்போ எங்கள் ஆட்சியில் வந்து ஒரு இடம் அந்த இடத்த வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு மாற்றி அதன் மூலம் வந்து ஸ்லம் கிளியன்ஸ் போர்டு பிளான் அப்ரூவல் பண்ணி டெண்டர் விட்டு ஒரு வானளவுக்கு உயர்ந்த கோபுரமாக காட்சி தருது, ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னா 1 மாதத்தில் வாங்கின இது தானே கிளியரன்ஸ், 1 மாதத்தில் வாங்க வேண்டியது தானே? சப்சிக்வெண்ட்டாக அப்படி தானே? இப்போ நம்ம முதல்ல பில்டிங் கட்டிடுவோம், அப்புறம் தானே நம்ம எல்லாமே சப்சிக்வெண்ட்டாக பிளான் அப்ரூவல்லேருந்து அதே போல் எம்எம்டி கிளியரன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வாட்டர் அப் வாட்டர் கனெக்ஷனு இபி கனெக்ஷனு சப்சிக்வெண்ட்டாக வாங்குவோம். இது காலத்தில் ஒன்று நண்பரை, இது வந்து அறிவாளிங்களுக்கு தெரியும், முட்டா பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. முட்டால் வந்து பெற்றிருக்கிற ராயபுரம் இதை தான் பேசின்னு இருப்பாங்க. அதனால் அந்த முட்டா பசங்களுக்கு ஒரு வேலையும் தெரியாது, மண்ணாங்கட்டையும் தெரியாது. அதனால் உடனே சொல்கிறது ஏதோ நல்ல வேலை அந்த பில்டிங்கிறது இதுவும் நாங்கள் தான் கட்டணும் சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லாமல் சொல்லாமல் அந்த அளவுக்கு. அதனால் இது 2021 மேலே ஆட்சி மாற்றம் ஏற்படலைன்னா ஜூன்லேயே கிளியரன்ஸ் வாங்கி திறந்துருப்போமே, ஜூன்லேயே கிளியரன்ஸ் வாங்கி திறந்துருப்போம் நாங்கள். ஏன் அதுக்கு 2 வருஷம்? அப்போ 2 வருஷத்தில் வந்து நீங்கள் இப்போ தான் கிளியரன்ஸ் வாங்குறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை இந்த விடியாத அரசு பொறுத்தவரை ஒரு நத்தை காட்டிலும் ஒரு ஒரு புழு பூச்சி மாதிரி நகர்ற ஒரு ஆமை வேகத்தில் நத்தை வேகத்தில் ஒரு புழு பூச்சி மாதிரி நகர்ற ஒரு ஒரு மெத்தனமான ஒரு அரசுன்றதுக்கு இதை விட வந்து ஒரு ஒரு இது இருக்க முடியாது. அடுத்த கேள்வி. சென்னை பொறுத்தவரை 10 கொலை இந்த 10 நாளில், தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பல கொலைகள். இந்தியாவிலே வந்து கொலை மாநிலம் தமிழ்நாடு, கொலை நகரம் தலைநகரம் சென்னை, அப்படிதான் ஆகிப்போச்சு. இன்னைக்கு ரொம்ப பரிதாபம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்க பார்த்தீங்கன்னா தொகுதி வரை இன்னைக்கு ராயபுரத்தில் ஒரு கொலை, பெரம்பூரில் ஒரு கொலை, அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் ஒரு கொலை, அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொலை கொலையாக முந்திருக்க மாதிரி கொலை கொலையாக தான் விழுந்துருக்குது. இது அது வந்து ஒரு ஒரு சட்டம் ஒரு என்னென்னா காவல்துறை இதே அம்மாவாடி அரசில் இருக்கும்போது ஒரு காவல்துறை எப்படி இருக்குன்னா ஒரு சட்டத்தை கையில் எடுப்பவர்கள், தீவிரவாதத்தை கையில் எடுப்பவர்கள், சட்டம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவர், அவங்கெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்கும் வித் அயன் ஹேண்டு. ஆனால் இப்போ எங்கே தெரியுமா, அவங்கெல்லாம் கரும்பு கரம் யாருக்கு? இவங்களுக்கு கரும்பு கரம் யாருக்கு? சட்டத்தை கையில் எடுக்கிறவங்களுக்கு, சட்டத்தை மதிக்காதவங்களுக்கு, தீவிரவாதிகளுக்கு, அதுபோல் எல்லாருக்கும் கரும்பு கரம். ஆனால் யாருக்கு இரும்பு கரம்? எதிர்கட்சிகள், உங்களை மாதிரி ஊடகங்கள், யாரும் நீங்கள் வந்து வாய் திறந்து நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்போ கூட ஒரு போலீஸ் எடுத்துட்டுருக்காரு, பார் அவர் வீடியோ எடுத்துட்டுருக்காரு, அவர் பேர் லோகு, போலீஸ் எடுத்துட்டுருக்காரு, தேடி பார்ப்பாங்க இதில் என்ன இருக்குன்னு. சரிதானா? இந்த வழக்குகள்லாம் 5 நாளில் நாங்களாம் கிடையாது, புரியுதா? எத்தனை வழக்குகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1972 எத்தனையோ வழக்குகள் சந்தித்து எத்தனையோ சிறைச்சாலைகள் சந்தித்த ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். இதுக்கெல்லாம் அந்த இந்த ஜுஜிபிக்கெல்லாம் பயப்படுற இயக்கம் இல்லை. நீங்கள்லாம் வந்து ஒரு மிஸ்ஸா இப்போ மிஸ்ஸால் தட்டிக்க துட்டு எங்கே துணி எங்கே காணணும்னு நீங்கள் பற்றி வீரத்தை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் வீரம் தெரியாதா? அவங்க அமைச்சர் பேண்ட்டில் என்னாச்சுன்னு, பேண்ட்டில் என்னாச்சுன்னு தெரியாதா? அது ஒரு நாள் பச்சையாக சொல்லணுமா? அதை நெஞ்சொலின்னு எங்கள் பொய் விளக்கு போட்டிங்க, எங்கள் முன்னாள் அமைச்சர்லாம் நெஞ்சொலின்னு பிடிச்சிக்கிறாங்களா? ஒன்றும் இல்லையே, எல்லாம் தைரியமாக எதிர்கொள்கிறோம், போட்டுக்கோ எது வேணாலும் கேஸு. நீதிமன்றம் ஒன்று இருக்குல்ல, இல்லை மன்னராட்சியா அந்த காலத்தில் இது கூட இது செங்கோலை வச்சுக்கிட்டு யார் எங்கே
என்ன குற்றமணி இந்த குற்றமணியா தூக்கில் போடுனா ஐயோ உயிரே போதுன்னு பயப்படுறதுக்க. ஆ இப்போ உனக்கு மேலே நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இருக்காங்க, ஒரு நல்ல நீதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு அரசு பொறுத்தவரில் முறையாக செய்தா முறை இல்லாமல் செய்தா எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தானே தீர்ப்பு கொடுப்பாங்க. அதனால் வழக்குகளுக்காக பயப்படுற இயக்கம் கிடையாது, அது மட்டும் தெரிஞ்சுங்க. வேறு என்னப்பா, நம்ம அண்ணன் முத்துசாமி அண்ணன் காலையிலேயே வந்து அவர் என்னென்னா ஒரு டெடிக்கேட்டட் பர்சன், அவர் அதாவது அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வார், எந்த துறைக்குத்தாலும் அதை மேம்படுத்துவார். அதனால் இப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த டாஸ்மாக மேம்பாடு அடைவதற்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஆக்குறதுக்கு என்ன மாதிரி விளக்கெல்லாம் கொடுக்குறாரு, என்ன மாதிரி யூட்டர்ன்லாம் அடிக்கிறாருல, சரியான யூட்டர்ன். 7 மணிக்கு வந்து கடையை திறப்பினார், நான் சொல்ல அது நேத்தோடு போச்சுன்னாரு, காத்தோடு போச்சது, அது வந்து அப்புறம் பல்ட்டி அடிச்சார். இப்போ என்ன சொல்கிறாரு, என்னங்க காலையில் போய் குடிக்கிறவங்களை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, காலையிலேயே குடிச்சிட்டு போகிறீங்க தான் தப்புன்றது. எப்படிப்பட்ட வந்து ஒரு குடியை வந்து நியாயப்படுத்தி, ஒரு குடியை வந்து மேம்படுத்தி, ஒரு குடிகாரலாம் தமிழ்நாடு உருவாகுன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்தித்ததை பார்த்தோம்.